வணக்கம். இது நெல் அவிக்கக்கூடிய முறை, வீட்டில் நெல் அவித்து அரிசி ஆக்கக்கூடிய முறை. இது தமிழனுடைய வாழ்வியல். இது வந்து தொழில்நுட்பம் கிடையாது, தமிழர்களுடைய வாழ்வியல். குறிப்பாக விவசாயிகள்லாம் இப்படி தான் நெல்லை சேமித்து வைப்பாங்க. இது பேர் பத்தாயம்னு பேர். சேமித்து வச்சுருக்க நெல், தூத்தி சுத்தம் பண்ணி காய வச்சு சேமித்து வச்சுருக்க நெல்லை வந்து இது மாதிரி தேவைப்படும் போது எடுப்பாங்க. இதில் வந்து 30 மூட்டை 61 கிலோ பிடிக்கக்கூடிய மூட்டை, 30 மூட்டை இதில் சேமித்து வைக்கலாம். இந்த மாதிரி தண்ணியில் கொட்டணும். முதல் நாள் மாலையில் தண்ணியில் கொட்டணும். மாலையில் ஒரு 5 மணிக்கு கொட்டணும். 12 மணி நேரம் ஊற வைக்கணும். அதனால் இப்போ சாயங்கால நேரத்தில் கொட்டுறாங்க நெல்லை கொட்டியாவது. இந்த நெல் கொட்டும்போது நெல் வந்து மூழ்கிருக்கணும், மேலே அந்த கருக்காய் பதர்கள்லாம் மேலே மிதந்துடும். அதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நெல் வந்து 12 மணி நேரம் ஊறணும். இது மாதிரி எடுத்து கொட்டணும். ஒரு மூட்டை வரைக்கும் அவிக்கலாம். ஒரு கணவன் மனைவி ஒரு மூட்டை வரைக்கும் அவிக்கலாம். மாலை 5 மணிக்கு கொட்டின நெல், இந்த மாதிரி தண்ணி மேலே நிற்கணும், நெல் மூழ்கிருக்கணும் கீழே. ஒரு பாத்திரமோ ரெண்டு பாத்திரமோ, நமக்கு ஒரு மூட்டை நெல் அவிக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோது ஊற வச்சுக்கலாம். இப்போ ரெண்டாவது நாள் காலையில், மறுநாள் காலையில், நேற்று 5 மணிக்கு மாலை பொழுதில் போட்டோம்னா இன்றைக்கி காலையில் 5 மணிக்கோ 6 மணிக்கோ விடிஞ்சதுக்கு பிறகு இந்த மாதிரி கையை கோத்து தண்ணி எடுக்கணும். சின்ன பாத்திரத்தில் நெல் எடுக்கணும், தண்ணி கீழே வடிஞ்சிரும். அந்த கொஞ்சம் தண்ணி இதில் வந்து ஈரப்பதத்தோடு இருக்கும், இந்த ஈரப்பதத்தோடு இருக்கும். இந்த சின்ன இந்த கூட அண்ணா கூடன்னு பேர், அதுலேருந்து எடுத்து இந்த பெரிய பாத்திரத்தில் கொட்டணும். அடியில் கொஞ்சமாக தண்ணி சலசலப்பாக இருக்கும் கொஞ்சம், இல்லைனா அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி தண்ணி போட்டு 20 நிமிஷம் இந்த எரி விடணும். ஒரு தோராயமாக அது மேலே வந்து ஒரு மூடி போட்டு பாத்திரத்தை மூடி வச்சிடணும். ஆவி வெளியே போ, அப்போ தான் சீக்கிரம் சூடாகும். இது வந்து நெல் எடுத்து கொட்டுற இடம். இந்த பாத்திரம் இதை மூடி இருக்க பாருங்கள். மூணு 20 நிமிஷம் ஆகிட்டு, இப்போ 20 நிமிஷம் ஆன பிறகு திறக்கும் போது பார்த்திங்கன்னா ஆவி வரும். இந்த ஆவி வந்துச்சுன்னா உடனடியாக நெல்லை வந்து எடுத்து கீழே போடணும். அந்த தரைவிரிப்பில் நல்ல திக்கான துணி, காட்டன் தரைவிரிப்பு, அது வந்து இந்த தண்ணியை உறிஞ்சிக்கும். அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து மறுபடியும் காய வைக்கும்போது மொட்டை மாடியை சுத்தம் பண்ணிட்டு மொட்டை மாடியில் கொண்டு கட்டி காய வைக்கலாம், அல்லது கீழே தரைவிரிப்பில் காய வைக்கலாம். நெல் ஆறுனதுக்கு பிறகு காய வைக்கணும். காலையில் 3 மணி நேரம், சாயங்காலம் 2 மணி நேரம். அந்த உச்சி வெயிலில் 12 to 4 வந்து நெல் வந்து காயக்கூடாது. காலையில் 9 மணிக்கு போட்டிங்கன்னா 10, 11, 12 மணிக்கு குமிச்சு அங்கேயே வச்சு மூடி வச்சிடணும். நல்லா நிழலாக மூடி வச்சிடணும் வெயில் படாமல். திரும்பி 4 மணிக்கு பிரித்து 5, 6, 2 மணி நேரம். இதோட முதல் நாள் காய்ச்சல் முடிஞ்சது. நெல்லை அப்படியே குமிச்சு பாதுகாப்பாக மூடி வச்சிடணும். மழை வர மாதிரி ஒரு சந்தேகம் வந்ததுன்னா மூட்டையில் கட்டி கொண்டு வந்து பாதுகாப்பான இடத்துல வச்சிடணும். திரும்பி மறுநாள் காலையில் ஒரு 8 மணிக்கெலாம் ஆரம்பித்து 9, 10, 11 மூணு மணி நேரம் காய வைக்கணும். ஒவ்வொரு முறை காய வைக்கும் போதும் 3 அல்லது 4 முறை கிண்டி விடணும். அப்போ தான் எல்லா நெல்லும் ஒத்தாப்பில் காயும். இதுதான் காய வைக்கிறப்ப தான் உச்சி வெயிலில் நெல் காயக்கூடாது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் மெல்லில் கொண்டு போய் அரைக்க வேண்டியது, அரிசி ஆகிடும், அவ்வளோதான். நோயற்று வாழ்வதற்கான சிறந்த ஒரு தமிழனுடைய வாழ்வியல் முறை இது. இது தொழில்நுட்பம் கிடையாது. எல்லோரும் இதை வந்து கஷ்டப்பட்டால் தான் நல்ல உணவு கிடைக்கும். எல்லோரும் பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.